ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டுமே அனுப்பி சேனல் ஸ்டார் ஆர்மி. ட்ரீட் நாம் என்ன பார்க்க போனோம்னா, சோலன் டூவில் சீசன் ஒன்ல எபிசோட் 42 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு மேடையே கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், நான் செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை. நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். அப்புறமா இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் போடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்போ தான் எனக்கும் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரவேன் பேசாமல் இன்னைக்கு நம்ம சேர்க்குள்ள போகலாம் வாங்க. போன எபிசோடில் ஐஸ்கார்பியோட ஒரு சோல் போனேன், சும்மா காசு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பா. ஹீரோமே அது கௌரவ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிங் கிட்ட உடனே கேட்டுருவான். சோ அதனாலேயே அந்த சோல் போன் வந்து இந்த டோர்னமெண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. சோ இதுக்கப்புறமா ஹீரோ டீமுக்கும் ஷியாலிங் அகாடமிக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற கேப்டனான ஷான்சி அவனால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருப்பான். இருந்தாலுமே பேலன்ஸ்டே அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி அந்த பேட்டில் ஈஸியாவே முடிச்சு விட்டுருவான். இருந்தாலும் இவங்க இன்ஜூர் ஆனதை பார்த்து ஷியோட்டோ பயங்கரமா காண்டா இருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஷெர்க் அகாடமி தான் வின்னர்ஸ் அப்படின்னு ரெஃபரி அறிவிக்கவும் மக்கள் எல்லாருமே எப்பவும் போல ஆரவாரப்படுத்துறாங்க. இதுதான் உண்மையான ஷெர்க்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிங்கே பார்த்துட்டு இருக்கவும், நீ கொஞ்சம் நோட் பண்ணியா, அந்த கேனன் நம்மளை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்ல. ஆனா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சோ அதனாலதான் இவனுக்கு கிட்ட அவனுக்கு தோத்துட்டானுங்க அப்படின்னு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிரியேட் பண்ண தண்டர் கேனன் லெவல் 7 இருந்துச்சு. சோ கரெக்டா மட்டும் பிளான் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க முடிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேள்வி சொல்லிட்டு இருக்கோம். இவங்க சீன் கிட் பண்ணிட்டு ஹீரோட ரூம் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன ஹீரோ பார்க்க வந்திருக்கோம், இன்னைக்கு நடந்த விஷயத்தினால ஷியோட்டாவை சூயி திட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஆமா பேட்லயே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிஸ்து ரிங்கோட பவரை யூஸ் பண்ணிருக்க கூடாது. சோ இப்ப நம்மளோட எல்லா அட்டாக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போக நீ ஒன்னு கவனிச்சியா, சன்மூன் ராயல் ஸ்கூல் சோல் கைடிங் அகாடமில இருந்து வந்தவங்க இல்ல, இன்னும் 3 பேர் ஸ்டேஜ்க்கே வரல அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். ஆமா ரூலங் அப்புறம் ஹாங்சான் அப்படியே அந்த பொண்ணு மெங்கு, இவங்கெல்லாம் அவங்க திறமை என்னன்னு கூட இது வரைக்கும் காட்டாம இருக்காங்க. இருந்தாலும் அவங்களை பத்தி இப்போ எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நம்ம டாப் 4 இப்ப நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். இருந்தாலும் எனக்கு நெக்ஸ்ட் பேட்ல பார்த்தா கவலையா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். டேய் என்கிட்ட 2 மார்க்ஸ் சொல்லிருக்குன்னு உனக்கு தெரியும், ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் சொல்லும் உன்னோட ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் சொல்லும் ஃபியூஷன் ஆச்சு, அதை நீ நோட் பண்ணியா. ஸோ ஒருவேளை நம்மளோட செகண்ட் மார்க்ஸ் சொல்லும் ஃபியூஷன் ஆச்சுன்னா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, நீ சொல்றதெல்லாம் சரிதான், உங்களால ரெண்டு ஃபியூஷன் பண்ண முடியும் இல்லைனா 4 கூட பண்ணலாம், ஆனா அதுக்காக நீங்க 4 மெரிஜ் பண்ண பாக்கணும் அப்படின்னு சூயி அங்க வரவும், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எங்களால ஒரு சோல் எம்பரரி சேலஞ்ச் பண்ண முடியும் இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க நாளைக்கான பேட்டில் கலந்துக்க தேவையில்ல, அந்த டைம்ல நீங்க ட்ரெயின் ஆகுங்க அப்படின்னு சூயி சொல்லவும், இவங்க டைம் கொஞ்சம் கூட வீணாக கூடாதுன்னு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேடம் நீங்க சொன்ன பொருளை வாங்கியாச்சு, இன்னைக்கு இது ஆக்ஷன் ஹவுஸ்க்கு நம்ம விட போறோமா அப்படின்னு இந்த கேள்வி அங்க வரவும், ஆமா சிங்களோட நேஷன் ஸ்கூலுக்கு ஒரு விடுவு காலம் இப்ப வரப்போகுது அப்படின்னு ஜூ சொல்ல. ஃபோர் டீம் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீமா சன்முன் ராயல் சோல் மாஸ்டர் அகாடமி, ரெண்டாவது டியோ அகாடமி, மூணாவதா சிங்கிள் நேஷன் ஸ்கூல், நாலாவதா செர்க் அகாடமி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நம்ம தான் இப்போ வீக்காக இருக்கும். அதுலேயும் சன்முன் ராயல் அகாடமி பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவங்க ஈஸியாகவே ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா டியோ அகாடமி, அவங்க கிட்ட 6 ரிங் வச்சிருக்கிற ஒரு பையன் இருக்கான். முக்கியமாக சிங்கிள் அகாடமி, அவங்க கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாகணும். ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாஸ்டர் சோல் அகாடமியே நீங்கள் தான் வின் பண்ணீங்க. அது போக உங்கள் முன்னோர் காலத்துலேருந்து 10,000 வருஷமாக செர்க் அகாடமி அவங்களோட பவருக்கு அதிகமாக இருக்கிற ஆப்போனன்ஸ் கூட தான் மோதிரும். அப்படி இருக்கச்ச இந்த டைம் நம்ம தோத்துறோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சூயி சொல்றது எல்லாருக்குமே சேரப்பா இருக்கு. அப்படியே பேட்டில் அரினாவை பார்த்தா செமிஃபைனல் ஆரம்பிக்க போது எல்லாரும் சீக்கிரம் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. ஸோ பார்க்க வர எல்லா மக்களுக்குமே இந்த செமிஃபைனல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன தான். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டோர்னமெண்ட் செமிஃபைனலுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற பேட்டிலுக்குலாம் நாங்கள் ரெஃப்ரியா ஹாங் ஜின்சுவை தான் போட போகிறோம் அப்படின்னு கிங் சொல்லுவோம். இந்த மனுஷன் பெரிய ஆள் போல, நிறைய பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்கு. ஒரு வழியாக இந்த செமிஃபைனலுக்கு 4 டீம் வந்துட்டீங்க போலயே. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, செர்க் அகாடமி, சன்முன் ராயல் சோல் மாஸ்டர் அகாடமி, அப்புறம் டியாலோ அகாடமி, கடைசியில் நம்ம நாட்டோட சிங்லூ எம்பையரோட அகாடமியும் இங்கே தான் இருக்காங்க. அந்த ஹாங் ஜின்சு சொல்லவும், இவ்வளவு நாள் செர்க்குன்னு கத்திட்டு இருந்த எல்லா மக்களும் இப்ப சிங்கிள்னு கத்துறாங்க, அட பாவீங்களா, அதுக்குள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சான்சி பாத்துட்டு இருக்கும். மக்கள் எல்லாம் நிப்பாடுற மாதிரி தெரியல. அப்படியே சிங்கிளோட டீம் வந்துட்டு இருக்க அதே இடத்துல தான் ஜூவுமே வராங்க. பிரின்சஸ் ஜூ அந்த அகாடமியோட ஒரு மெம்பரா அப்படின்னு சியோ பாத்துட்டு இருக்கவும், அவங்க கிட்ட மட்டும்தான் சிங்கிளோட தனித்துவமான ஒரு சோல் இருக்கு, அப்படியே அது கிட்ட அட்டாக்கிங் ஸ்கில்லும் டிஃபென்சிவ் ஸ்கில்லும் சப்போர்ட்டிங் ஸ்கில்லுமே இருக்கு அப்படின்னு ஜூயி பேசிட்டு இருக்கவும், எல்லாம் நல்லதுதான், எல்லா டீமோட கேப்டன் வந்து நின்றுட்டீங்களா, அப்படின்னா இதான் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஜின்சு அந்த மிஷின் ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கவும், ஃபர்ஸ்ட் பேட்லயே நம்ம சிங்கிள் எம் பேர் இருக்கும் செர்க் அகாடமிக்கு தான் வைக்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் பேட்ல சன்முன் ராயல் அகாடமிக்கும் டியாலோ அகாடமிக்கும் நடத்தப்படுது. சிங்கிள் எம்பையர் சேர்ந்த இவங்க எல்லாருமே அட்டாக் மேலதான் ஃபுல் கவனம் இருக்கும். இந்த பேட்டில் கலந்துருக்கு நீங்க 7 பேரும் உங்களோட முழு திறமையும் காட்டியாகணும், அப்படியே மத்தவங்களுக்கும் வேலை இருக்கு அப்படின்னு ஜூயி இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்படி பேட்டில் கிரௌண்ட் பார்த்தா நம்ம செர்க் அகாடமி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துல பயங்கரமான அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்டேயோட டைகர் மாஸ்டர் சோல் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே மாதிரியே ஆப்போனன்ட்ல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட நெதர்லாண்ட் லைன் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, நீ எப்படியா சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஜூயி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம
நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபியூஷனாக ரெடி ஆக போது ஆப்ரன் டீம் சேர்ந்து யாரோ ஃபியூஷன் அட்டாக் யூஸ் பண்றாங்க. அதனால லிங்க் தாண்டி ஹீரோ கிட்ட போகவும் லிங்க் அதை அசால்ட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுறா. நீங்க யாரை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அவள் லிங்க் சொல்லிட்டு அவளோட ஐஸ் மிஸ்ட் அங்க யூஸ் பண்ணவும் ஆயுகமும் வாங்கினவங்களோட பவர் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ கண்டிப்பா அந்த பிரின்சஸ் இவங்களை ஒரு ஆளாவே எடுத்துருக்க மாட்டா. இதுதான் அவங்களோட பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சூயி பாத்துட்டு இருக்கும். சரி நானே உங்களை அட்டாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சியோட்டோ அவளோட மீட்டியர் ஷவர் அங்க இறக்குறா. சோல் கைனிங் டூல் தான், இதை வச்சு ஆப்போனன்ட்ட சீல் பண்ணிடலாம் அப்படின்னு சூயி பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்தாகணும் அப்படின்னு அவளோட ஃபீனிஸோட ஃபுல் ஃபார்ம்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் ஒரு பிரோஜனும் இல்லை, இவ அட்டாக் பண்ற எல்லாத்தையுமே அது உறிஞ்சிட்டு இருக்கு. சியோட்டோ அவளோட சிஸ்து ஸ்கில்ல காட்டிருக்க கூடாது, அதனால இந்த பிரின்சஸ் அதுக்கு ரெடியா வந்திருக்கா அப்படின்னு சூயி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க யூஸ் பண்றது மத்தவங்களோட சோல் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற ஒரு மாஸ்டர் டூல் தானே. இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மத்தவங்களோட சோல் எனர்ஜி எல்லாமே ஒருத்தனுக்கு போயிடும். அவன் கொஞ்ச நேரத்துக்கு மத்தவங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் நடக்குதுங்க, மத்தவங்களோட எல்லா சோல்ரிங்க ஒருத்த அப்சர்வ் பண்ணி இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதான் நம்ம டீம்மேட்ஸ் மாத்தி மாத்தி அவன் அட்டாக் பண்ணாலும் ஒரு பயன் கிடையாது. எங்களோட டிஃபென்சிமா நீங்க குறைச்சு மதிப்பிட்டீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். சியோட்டோ அவளோட ஈவல் ஃபயர் ஃபார்முக்கு போயிடுறா. சியோட்டோ இதை எப்படியாவது கட்டுப்படுத்திரு அப்படின்னு சூயி பாத்துட்டு இருக்கோம். சியோட்டோக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப கவலைப்படுறா. இந்த மாதிரி ஒரு ஃபியூஷனை நான் ரொம்ப காலமாவே பார்த்தது இல்லையே, வியப்பா இருக்கு அப்படின்னு ஹாங் பாத்துட்டு இருக்கோம். இவங்களால இதெல்லாம் பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு கிங்கே இலக்கரமா பாத்துட்டு இருக்காரு. உங்களோட அட்டாக் ஒரு லெவல் 58 இருக்குமா, இதை வச்சுதான் என்னோட ஸ்டார் கார்டியனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட லெவலுமே ஒரு சோல் கிங் லெவல் தான் அப்படின்னு ஜூ சொல்லவும், என்னடா ஷெர்க்கே தோக்கு போதான்னு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. சரி அவ்வளவுதானா உங்க ஃபியூஷன் எல்லாம் அப்படின்னு ஜூ கேட்கவும், இல்லையே நாங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லி நினைச்சீங்க.